Now we want to see part 74. In this type we see have, has, had. Now அதுல வந்து நடுவுல been வரும், then verb 3. We are given have, has, had. Means structure படி நெட்ல been யூஸ் பண்ணுவோம் and we are using verb 3. Now see the first example. My mother has given me a pen. இதுல என்ன வரும்? My mother subject, has given verb, then me object. அது indirect object, direct object. அப்படி கூட வச்சுக்கலாம். In two ways we can write. And what is given is active word. Verb form வந்து do. We are going to change into passive form. அதுல வந்து verb வந்து three verb. Now you turn and write. Suppose இப்ப me வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல me. இந்த லாஸ்ட் என்ன போயிடும்? My mother. So in this, இந்த me அப்படிங்கிறது என்ன சேஞ்ச் ஆயிரும்? I. Me is changed as I. And the my mother இருக்கு இல்லையா, my mother அப்படிங்கறது ஹேர் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா மதர் அப்படிங்கிறப்ப ஃபீமேல், அப்போ we change it to her. Then இந்த இடத்துல டூ வேர்ப் ஃபார்ம் வந்து we are going to change it to த்ரீ வேர்ப் ஃபார்ம். இப்ப அங்க ஐ வர்றப்போ ஹேர் வராது, ஹேர் இஸ் ராங். அது பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன வரும்? வேர்ப் த்ரீ வரும். இந்த சென்டர்ல வந்து அகார்டிங் டு தி ஸ்ட்ரக்சர் யூ ஆர் ரைட்டிங் பீன், ஹேவ், ஹேஸ், ஹேட். இந்த மூணுமே வந்ததுன்னா சென்டர்ல பீன். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருந்து இந்த கேன்சூஸ், மேமை, கேன்சூஸ் இதெல்லாம் வந்து இல்லையா. இந்த நேரம் நம்ம பார்த்தது இங்க வில் ஃபுட். இந்த லாஸ்ட் கிளாஸ் இங்க சேர்ந்து இங்க என்ன வந்துச்சு? பி. இந்த மிடில் வி ஆர் ரைட்டிங் பி. இதுல வந்து ஹாவ் ஹேஸ் ஹேட்ல பீன் எழுதணும். சோ ஹியர் வி ஆர் ரைட்டிங் பீன். இந்த கிவன் வந்து இங்க இதுல வந்து ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னா இந்த தேர்ட் ஃபார்மே தான் கொடுத்துருக்கோம். பட் இந்த டைப்ல எல்லாம் வந்து தேர்ட் ஃபார்ம் நம்ம திங்க் பண்ணணும். எது தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு வி ஒன், வி டூ, வி த்ரீ. பட் திஸ் இஸ் வெரி வெரி சோ சோ ஈஸியர் ஃபார் யூ. இதுல தேர்ட் ஃபார்ம் வந்து கிவன். சோ யூ கேன் ரைட் அப்படியே கிவன் அண்ட் கிவன். இந்த ஒன்லி திங் யூ ஆர் டூயிங் பீன். பீன் மட்டும் போட்டா போதும். இந்த இடத்துல வந்து ஹேஸ் வராது, பிகாஸ் ஐ வர்றப்போ ஹேட்டு ரைட் ஹேவ். பிகாஸ் வி நோ ஐ, வி, தென் யூ, தே. ஸோ ஃபார் ஆல் திஸ் யூ ஆர் யூசிங் ஒன்லி ஹேவ். நான் யூஸ் பண்ண வேண்டியது ஹேவ். ஸோ அந்த பே யூ ஆர் ரைட்டிங் ஐ ஹாவ் பீ கிவன் ஹே பென். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? பை. இந்த பைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஹாவ் பீன் கிவன் எ பென் பை ஹர். இந்த அடுத்த யூ கேன் ரைட் இந்த பென் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பில்டிங் நிறைய வாட்டி ரைட் எ பென். ஸோ இந்த பென் வர்றப்ப நம்ம வந்து இட்டு, இட்டு ஃபார்ம் வருது இல்லையா. இட்டுன்னு வந்துறப்போ யூ கேன் ரைட் ஹேர். I, V, U, they அப்படின்னா ஹேவ் எழுதணும். இட்டுன்னு வரப்போ யூ ஆர் செலக்டிங் ஹேர். ஸோ எ பென். இதெல்லாம் சேம் வே, நோ சேஞ்ச் அட் ஆல். எ பென் ஹேஸ் பீன் கிவன் பை மை மதர். எ பென் ஹேஸ் பீன் கிவன் டு மீ பை மை மதர். இந்த இடத்துல வந்து ஹேர்னு கூட எழுத வேண்டாம், மை மதர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா மை மதர் அப்படியே கொண்டு வந்துக்கலாம். So, I have been given a pen by my mother. யாரும் கூட தேவையில்லை. You can write by my mother. Or in another way, a pen has been given to me by my mother. And then see the next one. They have reached the to spot. இதுல என்ன வரும்? They subject have reached verb. இந்த இடத்துல the to spot object. அப்ப இது அப்படியே turn and write. போட்டுட்டு மூணு டேஷ் ரெடிய போட்டுக்கணும். அண்ட் யூ ஆர் ரைட்டிங் இங்க தே இல்லையா. இந்த தே அப்படிங்கிறது என்ன மாறும்? தே அப்படிங்கிறது இட் பிகம்ஸ் தெம். ஓகே, இமீடியட்ல நம்ம என்ன எழுதணும்? ப்ரிபோசிஷன் பை. இப்ப இந்த மூணு டேஷ்ல இந்த இடத்துல என்ன எழுதணும்? பி த்ரீ. இந்த இடத்துல பீன்.
நவன்லி வீட்டோல் இட் இஸ் ஆல்சோ ஈஸியர். இங்க வி த்ரீ இங்க ஏற்கனவே இங்க இருக்கிறது வி த்ரீ தான், அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ரீச். அண்ட் இங்க இந்த டூ ஸ்பாட் இருக்கு இல்லையா, இப்ப வி மை திங்க் வெதர் யூ ஹேவ் டு ரைட் ஹாவ் ஆர் ஹேஸ். ஹாவ் எழுதணுமா அல்லது ஹேஸ் எழுதணுமான்னு திங்க் பண்ணுவோம். இங்க கண்டிப்பா ஹேஸ் தான் எழுதணும், இட் இஸ் நாட் ஹேவ். பிகாஸ் இந்த டூ ஸ்பாட்ங்கிறது இட்டுங்கிறதுல வந்து நேம் வந்து இட்டுங்கிற மீனிங் வந்து. ஸோ டெஃபினெட்லி யூ ஹேவ் டு செலக்ட் ஹேஸ். ஸோ த டூ ஸ்பாட் suppose if it is plural means you are writing have. So the two spot has been reached by them.